மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடிப்புல கடைசியாக வெளியாகிய டர்போ திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றது. டர்போ படத்துல மம்முட்டியோட பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இதற்கிடையில மம்முட்டியை வைத்து மலையாளத்துல புதிய படம் ஒன்று கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்க உள்ளதாக சமீபத்துல தகவல் வெளியானது. கௌதம் மேனன் சொன்ன கதை பிடித்திருந்தால் மம்முட்டியே தனது தயாரிப்பு நிறுவனமான மம்முட்டி கம்பெனி மூலம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்துல சமந்தா நடிக்க உள்ளதாகவும், இந்த படத்துல மம்முட்டி காவல்துறை அதிகாரியாக நடிக்க உள்ளார் என்று அடுத்தடுத்து திரைப்பட வட்டாரங்கள்ல கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது சைலண்டாக கேரள மாநிலம் கொச்சியில வைத்து இந்த படத்தோட பூஜையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இன்று முதல் படத்தோட படப்பிடிப்பு நடக்க உள்ளது. இந்த படம் குறித்த அப்டேட்டுகள் வரும் நாட்கள்ல வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம்.